ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறேன் ஸ்டார் எபிசோட் நைன் தான் சோ இதுக்கு மேலே டைம் மிஸ் பண்ணாம ஹெபிக் உள்ள போகலாம் எப்பிக்கோட ஸ்டார்டிங்லயே ஸ்டார்டிங்லேயே இப்பா ஒரு சொல்ல ஆரம்பிக்கிறாரு என்ன விஷயம்னா இந்த பொண்ணுக்கு ஒரு ட்யூன் பிரதர் வந்திருக்கான் அவனோட பேரு யூட்டா உங்க அப்பா அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் நிறைய ஃபேமிலி வந்து அடாப்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் தான் அவன் டோமுக்கே வந்தான் அந்த டோம்ல அந்த இன்சிடன்டோன்னு நடந்தது அந்த இன்சிடென்ட்ல யூட்டா வந்தான் யூட்டாவோட சிஸ்டர் தான் இவன் சிஸ்டர் அப்போனா நீ யூட்டாவோட தங்கச்சியா அதை கேட்டு ஆளு ரொம்ப ஷாக் ஆகுறான் போனா நீ தான் எல்லாத்தையுமே பண்ணியா அடி வந்து சொல்லு கோக்கரும் என் மாட கோக்கரும் மரியாதையா சொல்லு ஆமா நான் தான் இத பண்ண மரியாதை என்கிட்ட மூஞ்ச காட்டி சொல்லு கோக்கரு சொல்ல போறியா இல்ல உன்ன நான் இங்கேயே வெட்டி போடவா போதும் நிறுத்து என்ன பண்றீங்க நீங்க நான் ஒன்னும் அவனை டிஃபன் பண்ணல இன்னமும் நிறைய விஷயம் இருக்கு அவன் வந்து என்னோட அண்ணன கொன்னான் இப்ப என்னன்னா அவன் என் கண்ணு முன்னாடியே இருக்கான் ஆனா அதுக்குள்ளேயே வேற ஒத்த வரான் பாருங்கப்பா நீ என்ன பண்றீங்க நான் எதிர்பார்க்கல சேகன் நீங்க வந்து இங்க இருப்பீங்கன்னு என்னோட இன்னொரு ஒரு பீப்புளும் வந்திருக்கானா அதாவது இவனோட ஸ்டூடெண்டை தான் அப்படியே சொல்றான் சரி நான் ஒன்னும் இங்க சண்டை போடுறது பேசுறதுக்கு வரல நான் விரும்பமா கோக்கரு கூட பேசலன்னு வந்திருக்கேன் என்ன சொல்ற கோக்கரு உங்க கோக்கரு இன்னமும் கடுப்பாகறான் நீ வந்து எதுக்கு வந்திருக்க அங்க செய்கணும் சண்டை போடுறதுக்கு தயாரா வராரு ஹே 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 என்ன பண்ண போறீங்க நீங்க இப்ப சண்டை போட்டீங்கன்னா இங்க நிறைய பேர் இருக்காங்க முக்கியமா மாயாரா இருக்கா அவளுக்கு இன்ஜுரி ஏற்படும் சோ இதனாலே ஒரு கம்மன் ஆயிராரு அங்க கோக்கரு கிட்டயும் வந்து சொல்றான் என்ன பண்ணன்பா பாத்தே ரொம்ப நல்லாச்சு அம்மா எதுக்கு பேச மாட்டேற ஏ யூட்டா நீ வந்து இங்க என்ன பண்ற அப்புறம் தான் அங்க பெனிக்கே புரியுது அதாவது பிரதர்ன்னு சொல்லுவாள அவன் இவங்க முன்னாடி இருக்கான் அங்க ஜோக்கரு தாக்கலான்னு போகும்போது திடீர்னு அங்க தரையில இருந்து ஏதோ ஒரு விஷயம் பிடிக்குது ஈவன் டெய்ல்ஸ் மேன் அதையும் யூஸே பண்ணல அதாவது அந்த பேப்பர் மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி இவங்களோட வெப்பன்ஸ் இன்னமும் பவரா மாத்துவாங்களே அதோட பேரை டெய்ல்ஸ் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஜோக்கரும் என்ன அன்னைக்கு விஷயம்லாம் நல்லா ஞாபகம் இருக்கா நீ வந்து எதுக்கு இங்க வந்திருக்க அவங்க கூட பேசணும்னு வந்திருக்கேன் கோக்கரும் அன்னைக்கு வந்து நீ என்ன பண்ண மத்தவங்க கூட அது அப்படி இல்ல கூக்குரு நீ என்ன பண்ண திரும்பவும் கேக்குறேன் சரி நீ ஏன் சொல்லனா நானே சொல்றேன் இப்ப சீன் பாஸ்ட்டுக்கு இப்போதான் இப்பதான் உண்மையே போட்டு உடைக்கிறாங்க எல்லாருமே அந்த நாள் அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்காங்க எல்லாருக்குமே அவ்வளவு சந்தோஷம் ஏன்னா நம்ம கூட யூட்டாவும் கோக்கருவும் இருக்காங்க அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க அதனால நம்ம வந்து சந்தோஷமாவும் ஜாலியாவும் இருக்கலாம் நம்மளாலயும் ஒரு பெஸ்டான எக்ஸாசிஸ்டா மாற முடியும் ஆனா ஒரு பொண்ணு வண்டி அங்க சோகமா இருக்கா ஐயோ நான் என்னாச்சு எதுக்கு சோகமா இருக்க நீ கவலைப்படாத இதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான எக்ஸசிஸ்டா மாறுவோம் நம்ம யூட்டா மாதிரியும் கூக்குற மாதிரியும் இதுக்கப்புறம் யூட்டா எல்லாரையுமே கூப்பிட்டுக்கணும் அவனோட ரூமுக்கு போறான் ஏதோ ஒரு ரிச்சுவல் மாதிரி அவன் பண்ண ஆரம்பிக்கிறான் மேல கூக்குறோம் வந்து கேக்குறான் ஆமா எல்லாருமே எங்க போனாங்க அவன் வந்து யூட்டா கூட இருக்காங்க பா ரூம்ல ஓ அப்படியா சரி சாப்பிட என்ன இருக்குன்னு பாக்கலாம் சரி வளர்க்க போல இங்கே எதுவுமே இல்லப்பா இது ஏதோ ஒன்னு எனக்கு போர் அடிக்குது நான் ஜாச மேவையும் செய்கனையும் பாக்க போறேன் ஆனா வெளியில அந்த டோர் துறக்கிற மாதிரியே இல்ல என்ன ஆச்சு கூக்குறோம் அதுவா அந்த டோர் வந்து எதுக்குன்னு தெரியல துறக்க மாட்டேங்குது பின்னாடியே ஒரு பொண்ணு வந்து பாத்திரிட்டு அவளை ஏதோ ஒரு விஷயம் பிடிச்ச போகுது இன்னொரு ஒரு பொண்ணு போய் செக் பண்றா அந்த பொண்ணு அப்படி இறந்து போயிருக்கா யூனா உனக்கு வந்து என்ன ஆச்சு அங்க திடீர் வேற ஒரு பொண்ணு வரா நீ தான் தடுக்கணும் அந்த கேக்க கோரிய என்னது அப்போனா கீழ ஏதாச்சும் கேக்க கோரிய வந்திருக்கா டாமுக்கு ஆனா நான் வந்து கேக்க கோரியா மாற விரும்பல அப்படியே அந்த பொண்ணு கேக்க கோரியாவும் மாறுது அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல ஏன்னா முன்னாடி எல்லாருமே கேக்க கோரிசா மாறி இருக்காங்க இல்ல யூட்டாவும் சொல்றான் யூனோ இந்த பொண்ணு அப்படியே ஒரு ஃபெயிலியரா தான் இருக்கு சரி பாக்கலாம் இவங்க ரெண்டு பேரும் என்னவா மாறாங்கன்னு அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அந்த டோரும் துறக்க மாட்டேங்குது அந்த பொண்ணியமே அப்படியே போடிச்சு அது கடிச்சு துண்ணுது அதனால

வந்து நினைச்சு பார்த்தாலும் ரொம்ப போலீஸ் தான இருக்கு அண்ணா நீங்க வந்து என்ன பேச நிற்கீங்க எதுக்கு இப்படி சொல்றீங்க என்னால எதுவுமே நம்ப முடியல நீங்க சொல்றத நீ வந்து எதுக்கு இன்னமும் நம்பாம இருக்க நான் வந்து ஃபர்ஸ்ட் என்னோட நேச்சரை காட்டியிருக்கணும் தப்பு பண்ணிட்டேன் உங்க சேகனும் சொல்றாரு உண்மையா சொன்னா இதுதான் உன்னோட உண்மையான நேச்சரு இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்ல உங்க ரைகமும் கடுப்பாகிறான் நான் வந்து உன்னை மன்னிக்க மாட்டேன் அன்னைக்கு பண்ண விஷயம் அதுக்காக நான் உன்னை எப்பயுமே மன்னிக்க மாட்டேன் அங்க ஒரு ஒரு இதையா அவன் அப்படியே ஓடி வர ஆரம்பிக்கிறான் நீ வந்து மன்னிக்கலனா என்ன ஆகும் எனக்கு அங்க திடீர்னு கோகருக்கும் என்னாச்சுன்னு தெரியல

அதனால நானும் அப்படியே சொல்றேன் எனப்ப ஸ்டோரி கன்ஃபியூஸ் ஆகாது அங்க பென்னியும் பாக்குறா கோக்கரும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகி பயங்கரமா அடிச்சுக்கினே இருக்கான் என்னதான் அடிக்க ட்ரை பண்ணாலும் அங்க யூட்டா ஒரு ஒரு அடியுமே பிளாக் பண்ணி அங்க திரும்ப திரும்ப தாக்குறான் அங்க பென்னியாலையும் பார்த்து போத்துக்க முடியல இதனாலே காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி நடுவுல போடுறான் உங்க கோக்கருக்கும் புரியுது இது பென்னின்னு ஆனாலும் திரியாத்தனமா அட்டாக் பண்ணிடுறான் பென்னி உனக்கு வந்து எதுவுமே ஆகல எதுக்கு நீ நடுவுல வந்த நான் உன தடுக்கணும்னு அதனால தான் ஏன்னா நீ அவுட் ஆஃப் கண்ட்ரோலா இருந்த அங்க பின்னாடியே யூட்டா வந்து கேக்குறான் கோக்கரும் நான் வேறமா உன் கூட பேசலாம்

பெல்லு மாதிரி தான் அவளைக்கும் யாருக்குமே தெரியாது இத பத்தி சீல பல ஆளுங்களை தான் தெரிஞ்சிருக்கு எப்படி பார்த்தாலும் இது பர்பீடனா இருந்திருக்கு யாரோ ஒருத்தங்க தான் இவனுக்கு சொல்லி தந்திருக்காங்க அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் ஆரம்பிச்சிருக்கு ஏய் கோக்குரோ உனக்கு ஏண்டா புரிய மாத்து நீ டோரை தோந்தா போதும் உன்னோட பவர் லெவல் இன்னமும் இன்க்ரீஸ் ஆயிடும் ஆனா ஒரு மாதிரி போர் ஆயிட்டேன்டா சரி ஏதோ ஒண்ணு நீ வந்து சேர்ற மாதிரியே இல்ல இப்ப என் கூட நம்ம திரும்ப சந்திக்கும் போது கண்டிப்பா உன்னோட பதிலுக்காக நான் ஆவலா இருப்பேன் சோ கண்டிப்பா உன்னை சந்திக்கும் போது ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கா எனக்கு காட்டு புரியுதா இந்த சைடு அந்த ஃபேமிலியரும் யாரும் கேக்குது நீங்க வந்து நல்லா இருக்கீங்களா எனக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்ல நான் நல்லா தான் இருக்கேன் ரயில்ல அங்க செய்கணும் போறாரு நான் வந்து போறேன்ப்பா என்னோட பொண்ண இங்கேயே படுக்க விட முடியாது அதுவும் இந்த நாள் முழுக்க அதுக்கப்புறம் எல்லாருமே வெளியில வந்துறாங்க அவருமே அப்படியே போக ஆரம்பிக்கிறாரு என்னடி பெனியவும் மன்னிப்பு கேட்கிறேன் என்ன மன்னிச்சிரு ஏன்னா தப்பு எல்லாமே என்னோடது தான் நான் வந்து இன்னைக்கு தெரியாதனமா உனக்கு கோவமா கத்தி விட்டேன் நாங்க இன்னும் ஆச்சுன்னு எனக்கு முழுமையா தெரியல அது தெரியாமயே ஒரு மாதிரி கத்தி விட்டேன் எல்லாத்துக்குமே காரணம் நான் தான் என்னோட அண்ணனால எவ்வளவு பிரச்சனை உனக்கு வந்திருக்கு அதனால என்ன மன்னிச்சிரு இல்ல பெனி

பயந்து ஓடி நின்றேன் அந்த ட்ராஜடியில எல்லாமே என்னோட தப்பு அப்படின்னு நினைச்சு ஒரு மாதிரி ஃபைட்டை பார்த்தாலே நான் பயப்படுவேன் ஆனா இப்போதான் எனக்கு புரியுது நான் பயப்படக்கூடாது நான் நான் எல்லாருமே ப்ரொடெக்ட் பண்ணணும் அதுக்கு நான் பழைய படி இருக்காம நான் இன்னமும் ஸ்ட்ராங் ஆகணும் ஸோ பெனியோ நான் ஸ்ட்ராங் ஆக போறேன் அதே தான் நானும் கோக்குரோ நானும் ஸ்ட்ராங் ஆகலான்னு இருக்கேன் அப்புறம் என்ன நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து ஸ்ட்ராங் ஆகலாம் இப்படி உங்க சொல்றதோட இங்கே இந்த எபிசோட முடியுது இதுக்கப்புறம் தான் வேற லெவல்ல போக போகுது இதுல சில பல விஷயம் வந்து காப்பின்னு தோணலாம் அதாவது உங்களுக்கு பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும் எந்தெந்த விஷயம் இருக்கட்டும் காப்பின்னு சரி பரவாயில்ல அப்படி சில பல அனிமஸ் இருந்தா தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும்ல ஸோ இப்போதான் கதை அப்படியே இன்ட்ரெஸ்டிங்கா போக ஆரம்பிக்குது ஏன்னா கதை வந்து சாதாரணமாக போகும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் இல்ல இன்னமும் ட்விஸ்ட் எல்லாமே இருக்கு ஸோ அதெல்லாம் இன்னும் ட்விஸ்ட் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி கீழே எல்லாருமே லைக்கை போட்டுருங்க நான் அப்போதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும் ஸோ இவங்க இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சனால நானும் இந்த எபிசோட இங்கேயே முடிச்சுக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சாய்னரா